என்னன்னு கேட்டிருந்தேன் அதில் சில பேர் ரொம்ப அழகா கிளிக்லாம் சொல்லியிருந்தீங்க, சேஞ்செலாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபார்மோட டிஃபால்ட் ஈவன் வந்து லோடு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்ன உங்க கிளாஸ் சொல்லியிருக்கேன், இப்போ ஃபார்மில் வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கோடு கண்ட்ரோல் வந்து என்ன ஈவெண்ட் ஓப்பன் ஆகுதோ அதுதான் அதோட டிஃபால்ட் ஈவெண்ட். இந்த பாருங்க, அதில் லோடு வந்திருக்கா. இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது டெக்ஸ்ட் சேஞ்ச் வந்து நிற்கும். இப்போ நான் வந்து பட்டன் இருக்கு, இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்றேன் அப்படின்னா பட்டன் ஒன்று கிளிக்கும் இருக்கு. அப்போ பட்டனோட டிஃபால்ட் ஈவெண்ட் வந்து கிளிக்கு. ஸோ அதை மறந்துடாதீங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டிஃபால்ட் ஈவெண்ட் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து டெக்ஸ்ட் ஒன்று வைக்கணும். அப்போ என்ன பண்ண, நான் ஃபார்ம் லோடில் போய் கோடிங் என்ன எழுதுறேன், பட்டன் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு, நான் போட்டு எந்த எழுதுறேன் அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் கம்பல்சரி ஏதாவது கொடுக்கணும், இல்லைனா நீங்கள் ரன் பண்ணும்போது ஏதாவது சொல்லிடும். ஸோ நான் பட்டன் ஒன்றில் வந்து நான் அண்ணா ஆர்டர் வச்சுக்கிறேன் நம்பரோடலாம், அப்படியே மாற்றி மாற்றி நான் வைக்க போகிறேன். ஸோ பட்டன் ஒன்று, பட்டன் ரெண்டு, பட்டன் வந்து மூணு, பட்டன் நாலு, பட்டன் அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, பட்டன் வந்து ஒன்பது. ஸோ ஒன்பது பட்டன்லையும் நான் நம்பர் வந்து மாற்றி மாற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், ஏழு, மொத்தம் ஒன்பது பட்டன் வச்சுருக்கோம். ஒரு பட்டன் வந்து எம்டியாக வச்சுருக்கோம், என்ன காரணம்னா ஒரு எம்டி இருந்தால் தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். பட்டன் ஃபைவ் வந்து நம்ம எம்டியாக வச்சுக்குவோம், எம்டினா கொட்டேஷன் ஆகணும்னே அப்படியே முடிச்சுக்கிறது. என்ன நம்பர் இதில் இல்லையோ அதை கொடுத்த நம்பரே திருப்பி வந்துடக்கூடாது. அஞ்சு நாலு, ஓகே. இப்போ ஃபார்ம் லோடில் இந்த கோடிங் எழுதிட்டேன், செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் ரன் பட்டனை கிளிக் பண்ணுறேன், என்னாச்சு நம்ம அசைன் பண்ணபடி இந்த ஆர்டரில் பாருங்கள், இது வந்து பட்டன் ஒன்று, இது பட்டன் ரெண்டு, இது வந்து பட்டன் மூணு, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு, இது ஏழு, இது எட்டு, ஒன்பது. அப்போ பட்டன் வந்து நம்ம வரிசையாக வச்சுட்டோம், ஆனால் அதோட நம்பர் என்னன்னு நம்ம மாற்றி மாற்றி நம்பர் வச்சுருக்கோம், ரைட். இப்போ நம்ம கோடிங் எழுதணும். எப்படி கோடிங் எழுதுறது அப்படின்னா, இப்போ நம்பர் வந்து மூணு நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கீங்களேன், இந்த நம்பர் மூணு எங்கே போகலாம், இந்த இடம் ஃப்ரீயாக இருந்தால் இங்கே போகலாம், இல்லை ஏழு ஃப்ரீயாக இருந்தால் ஏழு போகலாம், அல்லது ஆறு ஃப்ரீயாக இருந்தால் ஆறுக்கு வரலாம். முதல்ல அந்த புரியல மூலம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ ஏழை ப்ரெஸ் பண்ணால் ஏழு எங்கே போகலாம், ஸோ ஏழு வந்து அஞ்சாவது லொக்கேஷனுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா ஏழு வந்து ஒன்னாவது லொக்கேஷனுக்கு போகலாம், இந்த பக்கம் எம்டியாக இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா எட்டு எம்டியாக இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு வந்து மூணாவது லொக்கேஷனுக்கு வரலாம். ஒவ்வொரு இடமும் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒன்று அதுக்கு நேராக மேலே போகலாம், அதுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ வரலாம், அதுக்கப்புறம் அதோட டவுனுக்கு வரலாம். இப்போ இதுல எல்லா பக்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு யாரு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சாவது பொசிஷன் உள்ள எல்லாம் உண்டு, இது மேல போகலாம், அல்லது வந்து ஆறு இருக்கிற இடத்துக்கு வரலாம், அல்லது ரெண்டு இருக்கிற இடத்துக்கு போகலாம், அல்லது அஞ்சு இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ இதை வந்து நீங்க ஒரு மனக்கணக்கு மாதிரி நீங்க போட்டு நம்ம போகலாம் போகணும். அதாவது சிலருக்கு வந்து நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிடும், இதுதான் போக போகுதுன்னு தெரியும், ஆனா இப்ப இதுல வந்து நம்பர் இருக்கா இல்லையானே தெரியாது நம்மளுக்கு. ஆனா மனக்கணக்குல மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணணும், இந்த பண்ணணும். இப்போ இந்த மூணு வந்து ஏழு எம்டியா இருந்தா அஞ்சு போயிடணும், அல்லது ஆறு அம்டியா இருந்தா அங்க போயிடணும் அப்படி நினைச்சு நீங்க கோடிங் எழுதணும். பாருங்க பட்டன் ஒண்ணு, இந்த பட்டன் ஒன்னு கிளிக் பண்ணா இந்த பட்டன் ஒண்ணு வந்து எங்க போகலாம் அப்படின்னா, இஃப் பட்டன் டூ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டியா இருந்தா, பட்டன் டூ வந்து எம்டியா இருந்தா அது போகலாம். எங்க போகலாம், எங்க எங்கெல்லாம் போகலாம், பட்டன் டூ எம்டியா இருந்தது அப்படின்னா பட்டன் டூ டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பட்டன் ஒன் டாட் டெக்ஸ்ட்.
அப்ப பட்டன் 1 ல இருக்குது பட்டன் 2 க்கு போயிரும் போயிடு இன் கேஸ் பட்டன் 1 உள்ளது வந்து எம்டி ஆயிரும் else if பட்டன் 4 அந்த நம்பர் கீழ உள்ளது equal to empty ஆ இருந்தா button 4 dot text equal to button 1 dot text button 1 dot text equal to empty இது லாஜிக் இத கவனிச்சு பாருங்க இத நான் என்ன பண்றது திரும்ப வர சொல்றேன் இந்த ஃபார்ம கூட நான் பக்கத்துல அப்படியே நகட்டி வச்சிருக்கேன் இத பாருங்க இந்த பட்டன் 1 வந்து நான் கிளிக் பண்றேன் அப்படினா இந்த பட்டன் 1 வந்து எங்க போலாம் பட்டன் 2 எம்டியா இருந்தா போலாம் அப்ப செக் பண்றேன் பட்டன் 1 கிளிக் பண்ணும்போது பட்டன் 2 எம்டியா இருக்கானு பாக்குறேன் எம்டியா இருக்கு என்ன பண்றேன் கோட்டேஷன் கோட்டேஷன் முடிக்கிறேன் சோ பட்டன் 1 வந்து பட்டன் 2 க்கு போலாம் அல்லது பட்டன் 4 க்கு வரலாம் அப்ப நான் செக் பண்றேன் பட்டன் 2 வந்து எம்டியா இருக்கா அப்படினு பாக்குறேன் என்னதுனா பட்டன் 1 ல என்ன கண்டென்ட் இருக்கோ அத தூக்கி கொண்டு போய் பட்டன் 2 ல வச்சிரலாம் வச்சிட்டு பட்டன் 1 என்ன பண்ணனும் எம்டி பண்ணனும் அப்ப நான் அர்த்தம் नंबर मून अना मून नंबर होमटी पड़ो मैं वोचिके लाजिक वो ना एलिए लाजिक बटन टूल एपील बटन टू वोल बटन एमटीआर अंपल பட்டன் 3 வந்து எம்டியா இருந்தா அங்க வரலாம் ஆமா சார் பட்டன் 5 வந்து எம்டியா இருந்தா அங்க போலாம் அவ்வளவு முடியும் அந்த பட்டன் 2 க்ளிக் பண்ணா அது 7 எடுத்துக்கோ 8 எடுத்துக்கோ வர முடியாது போக முடியாது இத மைண்ட்ல வச்சுங்க இத வச்சிட்டு தான் நம்ம அத பண்ண முடியும் சோ வந்து இப்ப பட்டன் 2 வந்து நான் லாஜிக் சொல்றேன் சொல்லு சொல்லி எழுதுறேன் பாருங்க திரும்ப பட்டன் 1 டாட் டெக்ஸ்ட் வந்து எம்டியா இருந்தா ஏனா பட்டன் 2 வந்து இங்க வரலாம் பட்டன் 2 க்கு வரலாம் பட்டன் 1 க்கு வரலாம் எம்டியா இருந்தா தென் பட்டன் 3 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பட்டன் 2 டாட் டெக்ஸ்ட் பட்டன் 2 டாட் டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா எம்டி பண்ணோம் எல்ஸ் இஃப் பட்டன் 5 டாட் டெக்ஸ்ட் வந்து எம்டியா இருந்ததனா button 5 dot text equal to button 2 dot text button 2 dot text வந்து எம்டி பண்ணுங்க இந்த கண்ட்ரோல் ஷீட்ல நடந்துருமா ஏற்கனவே அது கவனிக்காதவங்க அதை பாருங்க போய் பாத்துங்க ஓகே இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம கொண்டு வந்த டைம் பண்றதுல இதை எம்டி பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நான் ஏலம் போடுறேன் உங்களுக்கு புரியிறது காண்டி நான் ரன் பண்ண காட்டினேன் இப்போ நான் ரன் பண்ற பாருங்க மூணு பிரஸ் பண்றேன் வந்துச்சா நான்டுகா மறுபடியும் அதே இடத்துல கிளிக் பண்றேன் ஒவ்வொரு பட்டனுக்கா நம்ம போய் கோடிங் எழுத போறோம் ரைட் இப்போ வந்து பட்டன் 2 வந்து எழுதிட்டோம் இப்போ இது வந்து எனக்கு பட்டன் 3 க்கு வந்து எனக்கு வரணும் பட்டன் 3 க்கு நான் என்ன பண்ணனும் நான் அப்படியே அந்த கோடிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் நீங்க சொல்லுங்க சொல்லதுல நம்ம அத மாத்திக்கலாம் பட்டன் 3 க்கு வரணும் பட்டன் 2 எம்டி இருந்தா பட்டன் 2 க்கு போலாம் சார் ஓகே அப்படி இல்லனா பட்டன் 6 எம்டி இருந்தா பட்டன் 6 க்கு போலாம் சார் ஆவலாம் சூப்பர் சோ பட்டன் 2 ஆ இருந்தா எம்டி இருந்தா பட்டன் 2 க்கு 3 போயிடும் 3 எம்டி பண்ணிரோம் எம்டி ஆயிருக்கு அதுக்கு அப்புறம் பட்டன் 6 எம்டி இருந்தா பாக்கறோம் बटन 6 बटन
3 போயிருது அதுக்கு அப்புறம் 3-ஐ எம்டி பண்ணிரோம் அவ்வளவுதான் சோ இது வந்து ரெண்டே ரெண்டு செக்கிங் தான் ஏனா ஒன்னு லெஃப்ட்ல வரலாம் இன்னொன்னு டவுன்ல வரலாம் இப்போ நான் என்ன பண்ணலாம் பாருங்க டேட்டா கிளிக் பண்றேன் இப்போ தள்ளி போச்சா திரும்ப மறுபடியும் டேட்டா கிளிக் பண்றேன் சோ முத வருஷம் ஃபுல்லா பண்ணிட்டோம் நம்ம 4 எம்டி ஆனா போலாம் 6 எம்டி ஆனா போலாம் 8 எம்டி ஆனா போலாம் ஓகே அப்படியே நான் தூக்கி போடுறேன் சோ 2 எம்டி ஆனதுனா 2 க்கு போலாம் எது 5 ஓட டெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் 5 வந்து எம்டி பண்ணிடணும் அதுக்கு அப்புறம் 4 எம்டி ஆனதா 4 க்கு போலாம் எது 5 ஓட டெக்ஸ்ட் 5-ஐ எம்டி பண்ணிடணும் ஏ எம்டி பண்றோம் அப்படி இல்லனா அதுலயே அதே நம்பர் இருக்கும் சோ 6 எம்டி ஆறதா பாக்குறோம் இருந்தா 6 க்கு வந்து போயிரணும் எது போணும் 5 போணும் 5-ஐ எம்டி பண்ணிரலாம் அடுத்து 8 க்கு வரலாம் சோ இன்னொரு எல்சிப் சோ இதுல 4 எல்சிப் வந்து எதுக்கு வரோம் அப்படினா 4 கண்டிஷன் வந்து 5 க்கு மட்டும் வரணும் எல்லாத்துக்கும் 3 2 தான் வரும் சோ 8 எம்டி ஆறதா போலாம் எட்டு எம்டி இருந்தா எட்டுக்கு அஞ்சோட டெக்ஸ்ட் வந்து எம்டி பண்ணிடலாம் ஓகே ரைட் அடுத்தது வந்து நம்பர் 6க்கு வந்து போகணும் காதர் காதர் அப்படின்னு சொல்லியா 3க்கு போகலாம் சார் 5க்கு வரலாம் சார் 9 ஓகே 3க்கு போகலாம் 5க்கு வரலாம் 9க்கு வரலாம் ஸோ அந்த கொடிங்க அப்படியே தூக்கிக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு 4 தேவைப்படாது ஏதாவது ஒரு எல்சி பாட்டை வந்து தூக்கிக்குவோம் ஸோ இது எங்கே போகலாம் அப்படின்னா 3க்கு போகலாம் ஸோ 3 டாக்ட் டெக்ஸ்ட் வந்து 6-ஆக மாறிடணும் 6-ஐ வந்து எம்டி பண்ணிடணும் ஓகே அடுத்து எங்கே வரலாம் 5க்கு வரலாம் ஸோ 5-ஓட டெக்ஸ்ட் எம்டி ஆகலாம்னு பார்க்குறோம் இருந்ததுன்னா 5க்கு வந்துடணும் எது 6-ஐ வந்து எம்டி பண்ணிடலாம் அடுத்து எங்கே வரலாம் 9க்கு வரலாம் ஸோ 9க்கு வரலாம் இருந்ததுன்னா 9.txt வந்து 6-ஆக மாற்றிடலாம் 6-ஐ வந்து எம்டி பண்ணிடலாம் ஓகே இதுல வந்து இது ரெண்டு இன்டர்செப்ட் இருக்கு ரெண்டு காப்பி வந்ததுனால அடுத்ததா நம்பர் 7 வந்து எங்க எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா பார்ட்டிசிபன்ஸ் சௌமியா இருக்கீங்களா சௌமியா நம்பர் 15 நம்பர் 7 எங்க எங்க போகலாம் 4க்கு போலாம் சார் இல்ல 8க்கு போலாம் சார் சூப்பர் சோ 4க்கு போலாம் அப்படினா 8க்கு போலாம் சில ஒரு ஏர் சுத்தம் தேவைப்படாது சோ 4க்கு போலாம் சோ 4க்கு 7-ஐ கொண்டு வச்சிரோம் 7-ஐ எம்டி பண்ணிரோம் அடுத்து வந்து 8 எம்டி ஆகலாம் பார்க்குறோம் இருந்ததுன்னா 8-ல போயிட்டு 7-ஐ வச்சிடறோம் 7-ஐ எம்டி பண்ணிடலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பட்டன் 8க்கு வந்து நம்ம பார்க்கணும் ஸோ 5 வந்து எம்டி ஆகலாம் பார்க்குறோம் இருந்ததுன்னா 5க்கு வந்துட்டு 8-ஓட டெக்ஸ்ட் வந்து மாற்றிடுறோம் 8-ஐ வந்து எம்டி பண்ணிடுறோம் அதுபோல 7 வந்து எம்டிஆர் கன் பார்க்குறோம் இருந்தால் 7க்கு போயிட்டு 8-ஐ கொண்டு வச்சிடறோம் 8 வந்து எம்டி பண்ணிடுறோம் அடுத்த 9 வந்து எம்டிஆர் கன் பார்க்குறோம் 9 வந்து எம்டிஆர் இருந்தது அப்படின்னா 9க்கு வந்துட்டு இந்த 8-ஓட டெக்ஸ்ட் ஒன்று வைக்கிறோம் 8-ஐ வந்து எம்டி பண்ணிடுறோம் ஓகே அடுத்த வந்து பட்டன் வந்து 9 செக் பண்றோம் 9 வந்து எங்க எங்க போலாம் அப்படின்னா
6 அல்லது 8 சோ அந்த இதுல நீங்க பாருங்க இந்த பிபில நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு நிறைய புரியும் இஃப் எல்சி போட்ட நேரத்துல எல்சி போறோம் கோட் போடு பாத்தீங்களா அப்பனா என்னன்னா எண்டிஃப் போடாம இருக்கு அர்த்தம் சோ எண்டிஃப் போட்டா அந்த கோட் போயிடுச்சு பாருங்க சோ இந்த ஐடி வந்து பக்கவா நம்ம சொல்லி காட்டோம் இதெல்லாம் பண்ணாம இருந்து அப்படிங்கற மாதிரி சரி நீங்க எத்தனை பேர் நீங்க லேப்டாப் வச்சு பண்றேன்னு தெரியல குடும்பம் வரைக்கும் தயவுசெய்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ண பாருங்க சோ 9 போகும்போது பட்டன் 6 எம்டியா இருந்ததுன்னா பட்டன் 6க்கு வந்து பட்டன் 9 வரலாம் 9 வந்து எம்டி பண்ணிடும் அது போல 8 எம்டியா இருக்கணும் பாக்குறோம் இருந்தா 8க்கு வந்து 9 வந்துடணும் 9 எம்டி பண்ணிடும் அவ்வளவுதான் சோ இதுல சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா எந்த பட்டன் எம்டியா இருக்கான்னு பாக்குறோம் அது எந்த பட்டன் இருந்தாலும் எம்டியா இருந்தா அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போய் இதோட டெக்ஸ்ட் கொண்டு அசைன் பண்ணிடுறோம் இப்போ 6 வந்து 9க்கு போறோம்னா 6 எம்டியா இருக்கான்னு பாக்கணும் இருந்தா 9ல என்ன இருக்கோ அது கொண்டு 6ல அசைன் பண்ணிடுறோம் அசைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல நடந்து போயிருச்சுன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல நம்ம எம்டி பண்ணணும் சோ இதுதான் சிம்பிள் லாஜிக் இந்த மூணு லைன் தான் லாஜிக் இதான் நம்ம எல்லா பட்டனுக்கும் ஒன்னுதா அது லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா செக் பண்ணி மாறிடுவோம் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன் இப்போ நான் 3 பிரஸ் பண்றேன் 6 பிரஸ் பண்றேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கேம் நம்ம தயார் பண்ணிட்டோம் சோ ரெண்டு கொண்டு வந்தாச்சு 3 அடைக்கிட்டோம்